குட் ஈவினிங் அனைவருக்கும். இந்த விழாவுக்கு வந்து சிறப்பு சமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சலங்கை துரை சார் சொன்னாங்க, எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் அதை வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஏன் இன்னைக்கு பேசுகிறா கஸ்தூரி? ஏன் எப்போவுமே இல்லாமல் திடீர் போராளி கஸ்தூரி அப்படின்னு சிலர் வந்து விமர்சனம் செய்வாங்க. நம்மளை பிடிக்காதவங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும்னா நம்ம வாயை அடைக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒன்று வந்து, நீ நடிகை தானே, சினிமா கறிக்கு என்ன தெரியும், கூத்தாடிக்கு என்ன தெரியும், இது ஒன்று சொல்லுவாங்க. இல்லைனா இத்தனை நாள் எதுவுமே பேசலை, இப்போ மட்டும் திடீர்னு போராளி ஆகிட்ட அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் அது இல்லை. இங்கே இருக்கக்கூடிய சீனியர் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் ஒரு பல்கலைக்கழகத்தில் எப்படி முனைவர்கள் கிட்ட நம்ம படிக்கிறோமோ அது போன்ற தமிழ் சினிமாங்கிற பல்கலைக்கழகத்தில் பல சிறந்த சிந்தனையாளர்கள் கூட ஒர்க் பண்ண பணிபுரிஞ்ச ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. மணிவண்ணன் சாரும் விவேக் சாரும் சத்யராஜ் அவர்களும் பேசக்கூடிய அவங்களுடைய கருத்துக்களில் அதில் சிந்தினதில் செதறினதை பொறுக்கி எடுத்து தான் நான் இன்றைக்கி பகுத்தறிவு பேசிக்கிட்டு இருக்கேன். இந்தியன் படத்தில் கமல் சாரோட அவருக்கு வந்து மேக்கப் போடுறதுக்கு 5 மணி நேரம் ஆகும். அந்த பொறுமையை அவர்கிட்டேருந்து கற்றுக்கணும். இன்றைக்கி இன்றைய தலைமுறைக்கு வந்து பிக்பாஸில் கமல் அவர்களையும் அரசியல் தலைவர் கமல் அவர்களையும் ரொம்ப நல்லா தெரியுது. ஆனால் அந்த ஒரு ஜீனியஸ் நடிகன் கமலை வந்து கிட்ட இருந்து பார்க்குறதுங்கிறது ஒரு பேர் தான். அவரோட பேசணுங்கிறதுக்காகவே நாங்கள் வந்து லஞ்ச் டைம்க்காக காத்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா கமல் பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பொள்ளாச்சிக்கு அவுடோர் ஷூட்டிங் போகிறோம், அங்கே வந்து மணிஷ் லாஜில் தங்குறோம். நான் எப்போ போல் அதான் இத்தனை பேர் என்னை கவனிச்சுக்கிறதுக்கு இருக்கிறாங்களே, ஏஎம் ரத்னம் சார் இருக்கார், அவரை விட என்னை யார் நல்லா கவனிச்சு போகிறாங்க, அவர் தான் தயாரிப்பாளர். ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் ஒவ்வொருத்தரும் உதய் எல்லாரும் அவ்வளோ நல்ல கவனிச்சு போகிறாங்க. நமக்கு எது தேவைனாலும் அதை நான் வந்து நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே குறிப்பறிஞ்சு செய்கிறக்கூடிய ஆட்கள் இவங்களுக்கு. நடுவில் நமக்கு எதுக்கு தாய் குலமும் தந்தை குலமும், நம்ம வந்து தனியாக தான் எல்லாத்துக்கும் போகிறது. மூச்சு இறக்க ஆரம்பிச்சிருச்சு ராத்திரி. ராத்திரி 2 மணிக்கு நீங்கள் நம்புனா நம்புங்க, ராத்திரி 2 மணிக்கு போய் ஜீவா கதவை தட்டுறேன். மறைந்த இயக்குனர் ஜீவாவெல்லாம் நான் ரொம்ப வந்து மிஸ் பண்ணுறேன். அவங்க கதவை தட்டுறேன். ஏன் அப்படின்னா அவருக்கும் ஆஸ்மா தொல்லை உண்டு, அவருடைய அவர்கிட்ட மருந்து இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் போய் தட்டுறேன். யோசிச்சு பாருங்க, ராத்திரி 2 மணிக்கு கதவை தட்டினார் கதாநாயகி அப்படின்னு இன்னைக்கு கிசுகிசு போடுற அளவுக்கு சர்ச்சையான ஒரு நியூஸ். ஆனால் அன்னைக்கு மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்கே இருக்குன்ற தைரியத்தோட நம்பிக்கையோடு நான் போய் தட்டுறேன். தட்டுற எனக்கு கதவை திறக்கிற அளவுக்கு அவரும் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு உள்ள, நானும் அந்த தைரியத்தோடு போகிறேன்னு சொன்னால் அந்த ஒரு குடும்ப பிணைப்பு ஒரு அட்டாச்மெண்ட் வந்ததுக்கு காரணம் டெய்லி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஷூட்டிங் பண்ணது தான். இன்றைக்கி மாதிரி கேரவேனில் ஒவ்வொருத்தர் தனிமைப்படுத்தப்படாததை வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். ராபின் பிரபு ரொம்ப ரொம்ப, நான் வந்து இணை தயாரிப்பாளராக தான் வந்தேன், நான் நடிப்பேன்னு நினைக்கல, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு ரொம்ப பணிவோடு சொல்லிட்டார் அவர். நீங்கள் என்ன நினச்சிங்க, இன்றைக்கி தமிழ்நாடே அப்படி தான் ட்ரெண்டிங் தெரியுமா? முதலாளிகளே விளம்பரத்திலையும் படத்துலையும் நடிக்கிறது தான் இன்னைக்கு ட்ரெண்டிங். எங்கே வந்துருச்சா கண்டென்ட்டு? நமக்கெல்லாம் எந்த பண்டிகை வருமோனு அப்பப்போ ஒரு எதிர்பார்ப்பா இல்லை ஒரு ஒரு அன்பு கலந்த மரியாதை கலந்த பயமா அப்படின்னு சொல்ல தெரியல. ஒரு இனம் தெரியாத ஒரு எதிர்பார்ப்பு, எங்கே வருஷப்பருப்பு வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டே இருக்கோம். அதுக்கு நம்மளுக்கு ஏமாற்றம் கொடுக்காம சில அருமையான விஷுவல்ஸ் எல்லாம் வந்து நம்ம தொலைக்காட்சியை நிரப்பிடுது. அப்படி நம்மக்கிட்ட 50 ரூபாய் இருந்தால் நம்ம போய் அழகாக ஃபோட்டோ எடுத்துக்குவோம், 100 கோடி இருந்தால் நம்ம வந்து விளம்பரம் எடுத்துக்குவோம், இதுக்கு நடுவால் இருந்தால் நம்ம வந்து ஒரு படம் தயாரிப்போம். அப்படி தான், அது வந்து ஒரு தவறு கிடையாது. சினிமா நாட்டு நடப்புக்கு பொறுப்பா இல்லை நாட்டு நடப்புக்கு சினிமா பொறுப்பு, நாட்டு நடப்பு சினிமாவுக்கு ஆதாரமாக அமையுதா அப்படின்னு சொன்னால் இதுக்கான பதிலை நான் எங்கே போய் தேடுறது? ஆகும்னா எல்லாத்துக்கும் டிக்டாக்கை வந்து இப்போ எல்லாரும் தடை பண்ணணும். ஏன்? ஏன்னா டிக்டாக்கில் வந்து
தவறான பாதைக்கு இட்டு செல்கிறது. ரொம்ப ரொம்ப தவறான செயல்களுக்கு அது வந்து காரணமாக இருக்கிறது. எனக்கு பயமாக இருக்குது. முதல்ல சினிமாவை பற்றி இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த சினிமா இருக்கிறதுனால இதை தானே எல்லோரும் குட்டி கெட்டு குட்டிச்சவராக போகிறாங்க. என்னுடைய ஒரே ஒரு சந்தேகம், நம்ம எல்லாருமே சினிமாவில் இருக்கிறவங்க தான், அதனால நான் கேட்குறேன், யார் இப்போ உங்கள் கையை பிடிச்சி இழுத்து வந்து மக்களை சொல்கிறேன், இந்த படத்துக்கு கண்டிப்பாக கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்காத்தி வச்சு சினிமா பாருங்கன்னு சொல்லுவோம். ரொம்ப அருமையான படம், பொறுப்பான படம், வெற்றி பெற வேண்டிய படம். பட் பொதுவாக உங்களுக்கு ஒரு சினிமாவை பார்த்து தான் நீங்கள் கெட்டு போக போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த சினிமாவை நீங்கள் பார்க்க பாருங்க அப்படின்னு உங்களை யார் சொன்னால், பார்க்காதீங்க, டிக்டாக் தான் அடுத்தது. இப்போ வந்து நாங்கள் வந்து எப்படின்னா, இந்தியாவில் பொர்னோகிராஃபி சைட்டு 800 சைட்டு தடை செஞ்சப்போ கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு போய் நாங்கள் வந்து சண்டை போடுவோமா, ஆனால் டிக்டாக்கை தடை பண்ணுவோமா? ஏன்னா அந்த 800 சைட்ஸில் சன்னிலியானும் பேர் தெரியாத வெள்ளக்காரங்களும் நடிக்கிறாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் அதை அவங்க ஃபோனில் பயன்படுத்தலை, அதனால் அது ஓகே. பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் நடக்கிறத நாங்கள் ஓட்டை போட்டு பார்த்தா அது ஓகே, என் பொண்ணு ஃபோனில் டிக்டாக் இருக்கக்கூடாது. அதுதானே, டிக்டாக்குனால் பட வாய்ப்புகள் பெற்றவர்கள் இருக்காங்க, டிக்டாக்னால திறமைகள் வெளியே கொண்டவங்க இருக்கிறாங்க, ஐயா டிக்டாக்னால கணித பாடத்தை அழகாக கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் பெருமக்கள் கூட இருக்காங்க. அதெல்லாம் இங்கே யாராச்சும் பார்த்தோமா? யாராச்சும் பார்த்தோமா? ஆஹா, அப்போ மக்களுடைய இந்த பாசாங்க நிறுத்த வேண்டிய கட்டம் வந்துருச்சு. பாதிக்கப்பட்ட பெண்களில் யாராச்சும் ஒருத்தி முதல்லையே வந்து சொல்லியிருந்தா, முதல்ல பாதிக்கப்பட்ட பெண்ணோ ரெண்டாவதாக பாதிக்கப்பட்ட பெண்ணோ முதல்லையே வந்து வெளியே சொல்லியிருந்தா நம்ம உஷாராக இருந்திருப்போம் இல்லை? மற்ற 200 பெண்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அளவு பாதுகாப்பாக இருந்திருப்பாங்கல்ல. எந்த வகையில் என்ன ஐயா, நமக்கு ஃபோனில் வருது, யூ ஹாவ் $1,000,000, ப்ளீஸ் கால் அப்படின்னு போடுறாங்க, அதையெல்லாம் நம்ம நம்பாதீங்க அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறோம் இல்லை? ஆனால் ஏன் அந்த பொள்ளாச்சி பயங்கரத்தில் யாருமே சொல்லலை? ஏன்னா வெளியே வந்து ஒரு பெண் சொல்லிட்டா, தனக்கு வந்து ஒரு பாலியல் வன்முறை நடந்திருக்குன்னு சொல்லிட்டா, அது அவளுடைய தவறு. கடைசி வரைக்கும் நீ கெட்டு போனவ தானே, நீ கெட்டு போனவ தானே, நீ கெட்டு போனவ தானே அப்படின்னு சொல்லியே அவள் வாழ்க்கையை அமைச்சு மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுவோம். இது யாருடைய தவறு? ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு உட்பட்டு விட்டால் அது அவளை வன்முறை செய்த அந்த மிருகத்தின் தவறா, இல்லை அந்த பெண்ணுடைய தவறா, இல்லை அவங்க ரெண்டு பேரை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய தவறா? பில்கிஸ் பானுவை கூட்டு வன்புணர்வு செஞ்சவங்களில் 11 பேருக்கு ஏற்கனவே எப்போ 7 வருஷம் கழித்து 2008 அவங்களுக்கு ஒரு தண்டனை சொல்லி, அதுக்கு அவங்க மேல்முறையீடு போய் இன்னும் கோர்ட்டில் அதில் பல வழக்குகள் நிலுவையிலேயே இருக்குது. இன்றைக்கி அந்த பொண்ணு என்ன கேட்டிருக்கேன், அம்மா அவங்களுக்கெல்லாம் நீ தண்டனை கொடு, அப்போ 19 வயசு அந்த பொண்ணுக்கு, என்னை வந்து ரேப் பண்ணவங்களுக்கெல்லாம் நீங்கள் தண்டனை கொடுங்க, ஆனால் அதனால் என் வாழ்க்கை என்னாச்சு? பில்கிஸ் பானு கேட்குது. அதுக்கு என்ன, அதோடைய வாழ்க்கை போனது போனது தானே, அதுக்கு என்ன வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சு போன ஒரு பேரானா, அதுக்கு எங்கே அதோடைய ஃப்யூச்சர், எதிர்காலத்துக்கு அது என்ன செய்யும்? மிகப்பெரிய ஒரு சட்ட வரவேற்கப்பட வேண்டிய ஒரு சட்ட நிவாரணமாக இன்னைக்கு 50 லட்சம் குஜராத் அரசாங்கம் பில்கிஸ் பானுவுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதை நாம் எல்லாரும் வந்து கண்டிப்பாக வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். பெண்கள் விஷயத்தில் அரசாங்கத்தில் நிறைய சட்டங்கள் இருக்குது, ஆனால் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் இதோ 20 வருஷம், அந்த பெண்மணிக்கு 20 வருஷம், பொள்ளாச்சி பயங்கரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் தெரியாது. அவங்களுக்கு தண்டனை உடனடியாக கிடச்சிருது. ஒரே ஒருத்தர் வெளியே வந்து சொன்னால் அடுத்த நாள்லேருந்து அவளால் கல்லூரிக்கே போக முடியலங்கிற ஒரு ஒரு அவலை நிலை வந்துருச்சு. அப்போ தண்டனையே சமூகம் உடனடியாக கொடுத்துரும். விக்டிம்ஸுக்கு விக்டிம்ஸுக்கு தண்டனை கொடுக்குற ஒரு விஷயம் பெண்கள் விஷயத்தில் நடக்கும். அந்த மாதிரி விஷயங்களில் சட்டம் மிக மிக வேகமாக இருக்க வேண்டும். சட்டம் வேகமாக இல்லாத இடத்துல இன்னைக்கு நாமளே சொல்றோம்,
பல இடங்களில் சட்டம் தன் கடமையை செல்லும், அது பாட்டுக்கு செய்யும், எப்போ செய்யும், மெத்தனமாக ஒரு நத்த வேகத்தில் செய்யும். அதுக்குள்ளே கிடைக்க வேண்டிய தண்டனையை கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துட்றாங்க. ஒரு அயனாவரத்தில் இருக்க குற்றவாளிகளையோ இல்லை ஹாசினியுடைய குற்றவாளியையோ நிற்க வச்சு சொல்கிறதுக்கு நமக்கு இன்னும் அந்த மாதிரி சட்டங்கள் கிடையாது, நம்ம அரபு நாடு கிடையாது. ஆனால் நம்ம கோபத்தை நம்ம எங்கே காட்டுறோம், டிக்டாக்ல காட்டுறோம். டிக்டாக்கை பேன் பண்ணால் என்ன ஆகிடும், டிக்டாக் இல்லைன்னா அடுத்தது ஒரு கிளிக் கிளாக் வரப்போகுது, கிளிக் கிளாக் இல்லைன்னா இன்னொரு ஒரு வாஸ்டாக் வரப்போகுது. டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் சப்ளை வந்துக்கிட்டே தானே இருக்கும். டிக்டாக் மூலமாக எங்கள் வீட்டு இதெல்லாம் வந்து வெளியே வருது, இதில் வந்து பொர்னோகிராஃபி வருது அப்படிங்கிறது தான் இப்போ மதுரை ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து இப்படி சமூக வலைதளங்களாலேயும் சமூக பகிர்தல்களாலேயும் வாட்ஸ்அப்பில் பகிர்றதுனால, ஃபேக் நியூஸ் பகிர்றதுனால பல இடங்களில் வந்து அப்பாவிகளோட உயிரே போயிடுது. இதையெல்லாம் நம்ம பேன் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. நல்ல காலம், அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு யாரும் யோசிக்கலை. இப்படி ஒவ்வொன்றா ஆரம்பித்தா கடைசியில் எங்கே திரும்ப போய் இந்த பைத்தியக்காரத்தனம் முடியும்? சட்டம் இருக்கிறதுனால தானே சட்ட மீறல் நடக்குது, அப்போ சட்டத்தையெல்லாம் ஒழிச்சிடலாம், தப்பே இருக்காதுங்கிறதுல வந்து நிற்கும். அது கிடையாது. எதையாவது தடை செய்வதுங்கிறது அதற்கான ஒரு தீர்வாகவே இருக்க முடியாது. அதுவும் ஜனநாயக நாடான இந்தியாவில் ஒரு கருத்து சுதந்திரத்தை குரல் விலையை நெரிக்கும் எந்த ஒரு விஷயமே வெற்றியும் பெறாது. யார் பட்டாசு எப்படி கொளுத்தணும், எந்த சாமியை எப்படி கும்பிடணும், இதையெல்லாம் மிரட்டி சட்டம் போட்டு வரவழைக்க முடியாது. மனிதத்துக்கு தான் சண்டை போடணும், அது வந்து பெண்கள் ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குழாயடையில் அவங்க என்றைக்குமே போட்ட சண்டையை தான் நாம் இன்னைக்கு ஒரு தேசிய அளவில் போட்டுக்கிட்டு இருக்கோம். தண்ணி இல்லை, அதை தான் நம்ம செய்யணும். அதுதான் நம்முடைய முக்கியமான பிரச்சனை. அந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகளில் நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் தேவையே இல்லாத மனிதனால் உருவாக்கப்பட்ட கற்பனை விஷயங்களில் நம்முடைய உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் நம்ம வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம்.